வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தம் சக்கிங், அதாவது விரல் சூப்புறது. நம்மளில் பல பேர் இதை வந்து ஒரு ப்ராப்ளமாக நினைக்கிறீங்க, ஆனால் வந்து அதை பற்றி நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு பாப்பா அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த கை சூப்புறதை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 7-8 மாதத்துக்குள்ள, அரவுண்ட் 29 வீக்ஸ்லேருந்து 32 வீக்ஸ்குள்ளரையே வந்து குழந்தை வந்து சப்பி பழகிரும். அந்த சமயத்தில் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே விரல் சூப்புறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம குழந்தை பிறந்த பின்னாடி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அந்த க்ளவுஸ் எல்லாம் மாட்டி விட்டு குழந்தை வந்து விரல் சூப்பாமல் பார்த்துக்கிட்டா அந்த பழக்கம் வராதுன்னு நினைக்கிறாங்க. பட் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா வந்து எந்த குழந்தை விரல் சப்புறதை தொடரப்போகுது, எந்த குழந்தை ஆரம்பத்திலேயே அதை மாற்றிக்கிட்டு மற்ற செய்கைகளில் தன்னோட கவனத்தை செலுத்துங்கிறது வந்து நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன், அதாவது குழந்தை கை சப்ப விடாமல் தவிர்த்துட்டோன்னா பிற்காலத்தில் அந்த மாதிரி எண்ணம் வராது அப்படிங்கிறது தவறு. அதை வந்து பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தம் சக்கிங் வந்து ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் அந்த டாட்லர் ஏஜ் குரூப் வரைக்கும் அது நார்மல். அதாவது டாட்லர் ஏஜ் குரூப் அப்படிங்கிறது வந்து 3-4 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த தம் சக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி. அதனால் இதை வந்து ஒரு ப்ராப்ளமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதை எப்போ ப்ராப்ளம் நினைக்கணும் அப்படின்னா, 6 வயதுக்கு அப்புறம் வந்து குழந்தை தம் சக்கிங் கண்டினியூ பண்ணுது, அதாவது விரல் சூப்புறதை கண்டினியூ பண்ணுது, குழந்தையோட அந்த பெர்மனன்ட் டீத் எரப்ஷன் வரும். 6 வயசுக்கு அப்புறம் வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த பற்கள் முளைக்கும் போது இந்த இது ஆக்டிவிட்டி வந்து ப்ராப்ளமாக மாறும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம இதை வந்து பிரச்சனைன்னு நினச்சிட்டு அதற்கான தீர்வில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அது வரைக்கும் வந்து நம்ம பெரிய இன்டர்வென்ஷன்ஸ் தேவையில்லை. குழந்தைங்க 3-4 வயசு வரைக்கும் இந்த விரல் சப்புறது நார்மல்னு ஏற்கனவே சொன்னேன். இது ஏன் நார்மல் அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது குழந்தை பருவத்தில் 3 வயது வரைக்கும் ஓரல் ஃபேஸ், அதாவது ஓரோ எரோட்டிக் ஸோன், அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து அந்த விரல் சப்பும்போது குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும். இந்த ரீசன்னால தான் வந்து குழந்தைங்க எப்பெல்லாம் வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குதோ அப்போ வந்து விரல் சப்புவாங்க. இல்லை குழந்தைங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்ற டைம்லேயும் விரல் சப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்ஸ் சொல்லுது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம அந்த விரலை எடுத்து விடுறது குழந்தைகளுக்கு வந்து ஒரு பய உணர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த பய உணர்ச்சினால் வந்து குழந்தைங்க தேவையில்லாத பழக்கங்களில் குழந்தையோட மைண்ட் சேஞ்ச் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நம்ம விரல் சூப்புற குழந்தைகிட்ட இருந்து விரலை பிடுங்கி எடுத்து விடுறது வந்து தவறுன்னு டாக்டர் சொல்கிறோம். ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் இப்போ எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த தம் சக்கிங்னால் என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த விரல் சூப்பும்போது அந்த விரலில் காப்பு காய்க்கும், சில டைம் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஒரு பிளிஸ்டர் ஃபார்மேஷன் வரலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இந்த படத்தில் உள்ளது போல் அந்த மேல் தாடை பற்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் பிரச்சனைக்குரிய விஷயங்கள். 6 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகள் விரல் சப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாற்றங்கள் வரும். மேல் தாடையில் உள்ள பற்கள் கீழ்த்தாடை பற்கள் மேலே சரியாக உட்காராது. ஸோ இதை வந்து மால் அக்லூஷன்னு சொல்வோம். மேல் தாடை பற்கள் வந்து வெளிப்பக்கமாக நீண்டு வளரும், அந்த அமைப்பில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம தம் சக்கிங்க்கு ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் தர வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அடுத்ததாக நம்ம இந்த கை சூப்புற பழக்கத்துக்கு எப்படி கையாள்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த முறைகளை வந்து யார்கிட்ட பிரயோகிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சில விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை எவ்வளவு தீவிரமாக கை சப்புது, எவ்வளோ நேரத்துக்கு சப்புது, எவ்வளவு முறை சப்புறது, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஏன்னா எப்போவாவது ஒரு தடவை தான் குழந்தை கை சப்புது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது, நம்ம அதை பற்றி கவலைப்படவும் கூடாது. ஸோ 1 வயது வர வரைக்கும் குழந்தைகளுக்கு இதை பற்றி நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது.
ஏன்னா 4 வயது ஆகும்போது குழந்தைகள் தானாக கை சப்புற பழக்கத்தை நிறைய குழந்தைகள் விட்டுடுவாங்க. ஸோ பெற்றோர்கள் ரொம்ப அதி தீவிரமாக குழந்தை கை சப்பவே விடக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்திலேயே ட்ரை பண்ணாங்க அப்படின்னா பார்த்தா இதுக்கு எதிர்மறை விளைவுகள் ஏற்படும். அதனால் குழந்தைகளுக்கு வந்து அந்த பல் நிரந்தர பற்கள் வர சமயத்தில் தான் இந்த பழக்கம் தொடர்ந்து இருந்தால் நம்ம வந்து அதை நிறுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். அந்த ஸ்டேஜில் வந்து குழந்தையுடைய ஒத்துழைப்பு எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ தூரம் அந்த குழந்தை கை சப்புறதை நிறுத்துறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம கையாளுகிற முறைகளில் சக்ஸஸ் கிடைக்கும். அந்த குழந்தைக்கு தேவையான டைம் நம்ம கொடுக்கணும். அவசரமாக இன்றைக்கே நிறுத்திடணும், நாளைக்கே நிறுத்திடணும் அப்படின்னு அந்த குழந்தைகளை கட்டாயப்படுத்துதல் நமக்கு எதிர்மறை விளைவுகளில் தான் கொண்டு போய் நிறுத்தும். இதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக்னு பார்த்தா இந்த ரிவார்ட் சார்ட் கையாளுறது தான். இந்த ரிவார்ட் சார்ட் வச்சுட்டு குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை கை சூப்புற குழந்தை அது 8 தடவை சூப்புது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த வாரம் முழுக்க மானிட்டர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து அந்த வீக்கெண்டில் அந்த குழந்தைங்களுக்கு இப்போ 5 ஸ்டார்ஸ் வாங்கினீங்கன்னா உனக்கு ஒரு கிஃப்ட், அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணால் இது நமக்கு பலனை தரும். நெக்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய புகழ்கிறது. அவங்களோட சக்ஸஸ்க்கு நம்ம வந்து கைத்தட்டி பாராட்டலாம், இல்லை அவங்களுடைய அந்த சக்ஸஸை ஷேர் பண்ணலாம். அதே இது இந்த மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச் இல்லாமல் குழந்தைகள் இன்னும் நீ கை சூப்புறதை நிறுத்தலை, வேறு யாராவது சூப்புறாங்களா பாரு, இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கமா, அந்த மாதிரி நெகட்டிவாக திட்டணும் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் கிடைக்காது. குழந்தைங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் போர் அடிச்சுட்டு இருக்கும்போதும் கை சூப்புவாங்க. அதனால் குழந்தைகளை வந்து என்கேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதில் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைகளோட கைகளுக்கும் சரி மூளைக்கும் வேலை கொடுக்கும்போது இதில் கவனம் செலுத்தும் போது அந்த விரல் சூப்புற பழக்கம் நல்லாவே குறையும், அடுத்ததாக அப்படியே நிறுத்திடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து டென்டிஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா சில டைம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த கவுன்சிலிங் ப்ளஸ் நம்ம கொடுக்குற மோட்டிவேஷன் நல்ல பலனை கொடுக்கும். கை சூப்புற குழந்தைகள் எதிர்பார்க்கறது அன்பும் அரவணைப்பும் தான். அதனால் இந்த குழந்தைகளுக்கு நம்ம கூடுதலான ஒரு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல் இந்த குழந்தைகள் வந்து ஒரு பய உணர்ச்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜாஸ்தியாக இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு இதே அரவணைப்பு கொடுக்கும்போது அந்த பய உணர்ச்சி குறையும் போது கை சூப்புற பழக்கத்தை நிறுத்துறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். குழந்தை வளர்ப்பில் 3 முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல் இது அரவணைப்பு, 2வது குவாலிட்டி டைம் அண்ட் கம்ஃபர்ட். ஸோ இந்த அரவணைப்போட குழந்தையை வளர்க்கும்போது குழந்தை நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தயாராக இருக்கும். அடுத்ததாக வந்து குவாலிட்டி டைம், அதாவது இன்று இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் நிறைய நேரம் குழந்தையோட செலவழிக்கலைனாலும் குழந்தையோடு இருக்கிற அந்த நேரத்தை எப்படி உபயோகமாக நம்ம செலவழிக்கணுங்கிறத தெரிஞ்சு குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ அந்த குழந்தையோடு இருக்கும்போது குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து குழந்தை நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேசிக்கான இந்த 3 விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லா அப்ரோச்லேயும் சக்ஸஸை கொடுக்கும். அதே மாதிரி இந்த தம் சக்கிங்லேயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். அதனால் இதை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தையோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் குழந்தையோடு சேர்ந்து விளையாடி அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க நம்ம பழகிக்கணும். நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண மெத்தட்ஸில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கலங்கிற பட்சத்தில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து தம் சக்கிங் கார்டுன்னு சொல்வோம். அதாவது கட்டை விரலுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அது ரிஸ்டில் கட்டியிருக்கும். இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா விரல் சூப்பும்போது ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும், அதில் தான் வந்து குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த தம் சக்கிங் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து குழந்தை சூப்பும்போது அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகாது, வேக்யூம் க்ரியேட் ஆகாது. அதனால்
குழந்தைகள் வந்து அந்த சந்தோஷம் கிடைக்காமல் அப்படியே இந்த பழக்கத்தை நிறுத்திடுவாங்க. இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 4 weeks யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி குழந்தைங்க இந்த பழக்கத்தை விட்டு விடுபட்டுருவாங்க. இது தம் சக்கிங் அப்ளையன்ஸ்னு சொல்வோம். அதாவது வந்து குழந்தைங்க கை சூப்புறதுனால மேல் தாடையில் அந்த மாற்றம் ஏற்படும்போது, எவ்வளோ ட்ரை பண்ணியும் குழந்தைனால அந்த பழக்கத்தை விட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி அப்ளையன்ஸ் பொருத்தி இருக்கும்போது குழந்தைனால கை சூப்ப முடியாது. அப்போ வந்து அந்த பழக்கத்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ லாஸ்ட் ரிசார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது இந்த டெக்னிக். குழந்தைகள் கை சூப்புறதை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஆனால் பெரியவங்களில் சில பேர் கூட கை சூப்புறாங்கன்றது உண்மை. ஆனால் நிறைய பேர் அதை வந்து வெளியில் சொல்கிறதில்ல. இந்த விஷயம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஃபைனலாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த தம் சக்கிங்கிறது ஒரு நேச்சுரல் என்டிட்டி. இந்த கை சூப்புற பழக்கத்தை நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறது அவசியம் இல்லாதது. அன்பும் அரவணைப்பும் தான் இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி இந்த பழக்கத்தை நிறுத்த ட்ரை பண்ணோன்னா தற்சமயத்துக்கு நிறுத்துவாங்க, ஆனால் பின்னாளில் அவங்க கை சூப்புற பழக்கத்தை தொடர்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த கை சூப்புற பழக்கத்தை பொறுத்தளவுக்கும் நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாமல் அன்பும் அரவணைப்பும் கொடுத்து அந்த குழந்தைகளை ஆதரித்தோம் அப்படின்னா அந்த பழக்கத்தை விட்டு விடுபட்டு தங்களுடைய மனதை வேறு பழக்கத்துக்கு செலுத்துவாங்க. அதுதான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எல்லா பெற்றோரும் புரிஞ்சுக்கணும். நன்றி.